வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ அது தொடர்ந்து இன்றைக்கி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி டிடல். ஸோ இந்த ஸ்டோரி டிடலில் ஒரு பொண்ணு ஷாப்பிங் மால் போயிட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வரான். அவள் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு அந்த பேக் எல்லாத்தையும் ஒரு சோஃபாவில் வச்சுட்டு அவள் கொஞ்சம் நேரம் பெட்ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறான். பெட்ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்த பிறகு அவள் சோஃபாவில் பார்க்குறான். சோஃபாவில் அந்த திங்ஸ் இல்லை. உடனே அவள் ஆச்சரியப்பட்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ, நம்ம இங்கேதான் இந்த திங்ஸ் வச்சோம், சோஃபாவில் தானே வச்சுருந்தோம், எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே அவள் ஜான் ஒரு அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணுறான். உடனே ஜான் போலீஸ் ஆஃபீஸரும் அவளோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த பிறகு அவள்கிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்குறாரு. அது என்ன கேள்வினா, நீங்கள் இந்த இடத்துல தான் கரெக்டாக வச்சுருந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், நான் இந்த இடத்துல தான் கரெக்டாக வச்சுருந்தேன், ஆனால் வந்து பார்க்கும்போது இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைண்டாக எனக்கு சொல்லுங்கள் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அவள் வந்துட்டு, நான் ஷாப்பிங் மால் போயிட்டு எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு இந்த சோஃபாவில் வச்சுட்டு நான் பாட்டு படுக்கலான்னு போயிட்டேன், அதுக்குள்ளே வந்து பார்த்தா இது காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மெய்டு, வாட்ச்மேன், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே போலீஸ் ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு மெய்டுட்டிருந்து இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாரு. மெய்டு என்ன சொன்னான்னா, நீ எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மெய்டு சொல்கிறேன், நான் வந்துட்டு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன், அவங்க பெட்ரூமில் தூங்கிகிட்டு இருக்கிறத நானும் பார்த்தேன். ஸோ அவங்க பெட்ரூமில் தூங்கிகிட்டு இருக்காங்களே, நம்ம ஹாலில் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர்ஸையும் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறமா வாட்ச்மேன்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. வாட்ச்மேன்கிட்ட நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே வாட்ச்மேன் சொல்கிறாரு, நான் வந்துட்டு வெளியவே இருக்கிறவேன், உள்ளே வரமாட்டேன், ஸோ அதனால் எனக்கு வந்து தாகமாக இருந்துச்சு, நான் வெளியே போயிட்டு ஒரு கப் டீ குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு, நீங்கள் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது வந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் அப்படி யாரையும் பார்க்கல, நான் இத்தனைக்கும் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டையே தான் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓகே நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவங்களோட நேபர்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. நேபர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு வெளியே போயிட்டு ஷாப்பிங் மால்ஸில் நிறையா திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வெளியே போயிட்டேன். ஸோ அவங்க வீட்டுக்கு நான் இன்னும் வரைக்கும் அவங்க வீட்டுக்கு நான் போகவே இல்லை, நேற்று கூட போனேன், இன்றைக்கி நான் போகவே இல்லை, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி வெளியே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. போலீஸ் ஆஃபீஸர் ஓகே, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து கேமராமேன்கிட்ட இருந்து இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாரு. கேமராமேன்கிட்ட கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை கூப்பிட்ருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி இங்கே வந்திருந்தேன், ஆனால் வீட்டுக்கு வெளியே தான் நான் நின்றுக்கிட்டே இருந்தேன், வாட்ச்மேனுக்கு கூட தெரியும் நான் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டுருந்தேன், ஸோ நான் உள்ளேயே போகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, நீங்களும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஸோ இந்த ரிடில் உங்களுக்கு என்ன கேள்வினா, யார் திருடியிருப்பாங்க? உங்களுக்கான செகண்ட்ஸ் 20 seconds ஸ்டார்ட்ஸ் நவ். உங்களுக்கான 20 seconds முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த திருட்டெல்லாம் மெய்டு தான் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நான் வந்து ஃபர்னிச்சர்ஸை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இதோ உங்களுக்கான இந்த இதில் எத்தனை டாட்ஸ் இருக்கா?